அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வெண்ணிலா. எனது ஊர் பெயர் சீர்காழி. ஆல்ஃபா என்எல்பி நடத்தக்கூடிய இந்த மகத்தான சரிநிகர் மகளிருக்கான போட்டியில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மதிப்புமிகு ஆண்கள். முதலில் இந்த தலைப்பை கேட்டதுமே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் இன்று போகக்கூடிய மதிப்புமிகு ஆண்கள் பற்றி பார்த்திங்கன்னா, என்னோட அப்பா, எனது கணவர், எனது அண்ணன் பற்றி நான் பேச இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். உண்மையாக நீங்கள் இந்த ஒரு தலைப்பு கொடுத்து பேச சொல்லவும் நாங்கள் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை. அப்படியே அப்பாவை பற்றி அப்படியே உங்களை எப்படியே ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளோ ஒரு ஆர்வமாக நான் உண்மையாக பேசுகிறதுக்கு வந்திருக்கிறேன். ஓகே, நான் எங்கள் அப்பாவை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதாவது எங்கள் அப்பா சிறு வயதில் இருக்கும்போதே வந்து அவங்களுடைய அப்பா தவறிட்டாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நமக்கே தெரியும், ஒரு அப்பா இல்லாமல் ஒரு பிள்ளை வளர்த்துனா அது எந்தளவுக்கு கஷ்டன்றது தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதாவது சிறு சிறு கடைகள்லாம் வேலை பார்த்துருக்காங்க, சைக்கிள் கடையில் வேலை பார்த்துருக்காங்க. அவங்க வேலை பார்க்காத கடைன்னே சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறாங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் மூணாவது பெண் குழந்தை. எனக்கு அக்கா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, நாங்கள் மூணு பேர் வீட்டில். அவங்க அப்பா வந்து ஒவ்வொரு வேலையாக சின்ன சின்னதாக வேலைலாம் பார்த்துருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்துலேயும் கூட எங்களுக்கு நாளும் கிழமையில் அவங்க துணி எடுக்கலைன்னா கூட எங்களுக்கு துணி எடுத்து போட்டிருக்கிறாங்க அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச அந்த மாதிரி இல்லை, அக்காவுக்கு தெரிந்தப்பெல்லாம் அப்படி கஷ்டப்பட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க. எங்களை ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சிட்ருப்பாங்க. மூணு பேரையுமே படிக்க வச்சுருக்காங்க. சிறு சிறு வேலையை பார்த்து எனக்கு தெரிஞ்சு அப்பா மூட்டை தூக்கி ஒரு இடத்துல போய் நின்று வெயிட் பண்ணி அதாவது அந்த எண்ணெய் அரைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. காலையில் போனாங்க, ஈவினிங் நைட்டு கூட வருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதன் பிறகு ஒவ்வொரு முயற்சியாக எடுத்து எடுத்து சொந்தமாக ஒரு செக்கு தொழில் வச்சு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. மூட்டை எனக்கு தெரிஞ்சு மூட்டை தூக்கி ரொம்ப நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம். நாங்கள் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டதில்லை. அப்பா கஷ்டப்பட்டு எங்களை அந்தளவுக்கு படிக்க வச்சுருக்காங்க. நாங்கள் வீட்டில் ரொம்ப மெழுக்காக தான் இருந்துட்டோம். ஆனால் அவங்களுடைய உணர்வுகளும் வலிகளும் வேதனைகளும் எங்களுக்காக அவங்க கஷ்டப்பட்டதும் எல்லாமே எங்களால் உணர முடியுது. அப்போது அப்பா வந்தீங்கன்னா ஒரு டூ வீலரு செகண்டரில் தான் வாங்கினாங்க. புதுசாக எந்த வண்டியும் வாங்கலை. வாங்கி அந்த கேரியல் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கேரியலில் உட்காந்துட்டு நான்லாம் ஸ்கூலுக்கெலாம் போயிருக்கேன். அப்போ வந்து பசங்க எல்லாம் சிரிப்பாங்க, கிண்டல் கூட பண்ணுவாங்க. வெண்ணிலா வந்து சுசுக்கி வண்டியில் போகுது, காரில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை பார்த்து கிண்டல்லாம் பண்ணுவாங்க. அப்படிலாம் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து சைக்கிள் பைசைக்கிளில் அந்த மூணு பேரையும் உட்கார வச்சு அப்பா கூட்டிகிட்டு போவாங்க. அதெல்லாம் ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். அந்த மாதிரி தான் நான் இருந்து நாங்கள் வளர்ந்தோம். இப்போ அவங்களுக்கு 67 வயது ஆகிறது. இன்னமும் அவர்கள் ஓடி 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 உழைத்து கொண்டே தான் இருக்காங்க. அதாவது உழைத்தவங்க உட்கார மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரெஸ்டே இல்லை. வேலை செய்யாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இன்னமும் எங்களுக்காக உழைக்கிறாங்க. எங்கள் மூணு பேருக்கும் இன்னமும் எங்களை பார்த்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு நல்ல பேர், மதிப்பு, மரியாதை எல்லாமே இருக்குது. அதுக்கு காரணம் அவங்களுடைய உழைப்பு. உழைப்பை பார்த்து தான் இப்போவும் அவங்கள உழைப்பாளின்னா சொல்லுவாங்க. தெருவில் சொல்லுவாங்க, ராஜேந்திராவும் கூட சேர்ந்து இந்த வண்டியும் அவ்வளோ உழைப்பு உழைச்சிருக்கு. ஏன்னா அவ்வளோ அடி அடி அடின்னு அடிப்பாங்க, அவ்வளோ மூட்டை இது பண்ணுவாங்க, அவ்வளோ இது அதுவும் சேர்ந்து உழைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க இன்னமும் எங்களுக்காக இன்னமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அடுத்து நான் என்னுடைய கணவரை பற்றி பேசணும். நிச்சயம், அதாவது எப்படி சொல்கிறது, கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷமாக நான் என்னுடைய கணவரை நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு அம்மா அவங்க. நான் எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் நான் என்னோடய முகத்தை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் சோர்வாக இருக்க, ஏன் இதாக இருக்க, இந்த மாதிரி ஒரு மனுஷனை என்னால் பார்க்க முடியாது. நானெலாம் கூட கோவப்படுவேன். ஆனால் அவங்க நான் கஷ்டத்தில் இருந்தால் எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. பாசிட்டிவ் 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 எனர்ஜி மட்டும்தான்.
நான் சோர்வாக இருந்தேன்னா எல்லாமே பாசிட்டிவாக பார்த்து என்னை ஒரு என் முகத்தில் அவங்க சிரிப்பு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என் முகம் லைட்டாக வாடினா கூட அவங்களால பார்க்க முடியாது அந்தளவுக்கு. இன்னும் சொல்லலாம், நேரமும் குறைவாக இருக்கும், நீங்களும் அந்தளவுக்கு கேட்கணும். ஸோ இது வரைக்கும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதே நான் ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். அடுத்து நான் என்னோடய அண்ணனை பற்றி பேசுகிறேன். எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, அதாவது அவ்வளோ ஒரு பாசம், எங்கள் அண்ணனாலே தெரியும். எல்லாருக்குமே வந்து தங்கச்சி அக்கா மேலே கண்டிப்பாக பாசம் இருக்கும். எங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னாலும் உடனே முன்னாடி வந்து நிற்பாப்பில். ஸோ மதிப்பு மிகு ஆண்கள்ன்ற டைப்பில் நான் எங்கள் அப்பா, கணவர், அண்ணன் மூணு பேரையும் பற்றி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் நன்றி.